வெல்கம் டு பாட்டி கிச்சன். வணக்கம்மா, நான் உங்கள் ஜெயந்தி. இன்று நாம் காணவிருப்பது மாங்காய், கத்திரிக்காய், காரக்குழம்பு. அதற்கு தேவையான பொருட்கள்: மாங்காய் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், மசாலாத்தூள் கொஞ்சம் அரைச்சிருக்கேன். மசாலா பொடி வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி தயார் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மசாலா பொடி நுணுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒன்று இருக்குது. கத்திரிக்காய் ரெண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது ஒரு கொஞ்சமாக ஒரு குண்டு மணி அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி நிறைய போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. தேவையான அளவு மிளகாய் பொடி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம். கத்திரிக்காய், மாங்காய், காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதான். பொடியில் நல்லெண்ணெய் சட்னி கரண்ட அளவு ஊற்றிட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் போடலாம். கத்திரிக்காய் ரெண்டு அப்படியே முழுசாக, பீஸ் பீஸாக இல்லாத முழுசாக ரெண்டு கத்திரிக்காய், கருவேப்பிலை கொஞ்சம். கத்திரிக்காய் ரெண்டு போட்டாச்சுமா, கொத்தமல்லி கொஞ்சம் போடணும், வெங்காயம் கொஞ்சம் போட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அதெல்லாம் காமிச்சலைங்களா, ஒன்றுனா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் மேலே போட்டு விடுங்க, கொஞ்சமாக போடுங்க. அடுத்தது பூண்டு போட்டிருக்கேன். கத்திரிக்காய் நல்லா செவந்துச்சுமா, இந்த அளவுக்கு செவற அளவுக்கு நம்ம வதக்கி விடலாம். தக்காளி செவந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு தக்காளி சேர்த்து கத்திரிக்காய் கூட லைட்டாக வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாங்காவை எடுத்து போட்டு மாங்காவையும் சேர்த்து வதக்கிடலாம். மாங்காய் இந்த அளவுக்கு சைஸ் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் எவ்வளோ நாளும் நறுக்கிங்க. மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனு, நல்லா அந்த மாங்காவையும் போட்டு நல்லா செவர வதக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறீங்களோ குழம்பு வந்து நம்ம டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். காரக்குழம்புக்கு இந்த போடுற பிறகு தான் அந்த மசாலா பொடி. இது வந்து உங்களுக்கு காரக்குழம்புக்கு புளிசாத்துக்கு ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு தனியாக நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதை பாருங்கள், அந்த மசாலா பொடி தான் குழம்புக்கு வாசனை தூக்குறது. எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நல்லா காய்ங்க பாருங்கள், நல்லா கூங்காயாக வாங்கி போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம், மறுபடியும் கொஞ்சம், மொதல் கொஞ்சம் எண்ணெயில் போட்டால் இப்போ கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள்
காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வேக விடலாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் கார குழம்பும் செய்யலாம் அந்த மாதிரி. இது கூட போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணி வந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுனோமா திட்டமாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டதில் நல்லா கொதி வந்து வேகிற அளவு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். குழம்பு கொதிக்குதுமா, கொதிக்கும் போது ஒரு சின்னதாக வெல்லம் ஒரு துண்டு, இனிப்பு வேணும்னா இனிப்பு போடுங்க, இனிப்பு வேணான்றவங்க விட்டுடுங்க. நான் ஒரு துண்டு வெல்லம் போட்டிருக்கேன். காய் மாங்காய் வெந்துடுச்சு, கத்திரிக்காய் வெந்துடுச்சு. கடைசியாக நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி கற்றுல ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துடுச்சுமா. இதான் இந்த அளவு தான் பதம். நல்லா சுண்டி வந்துச்சு மாங்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோலாம் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.